தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மாஞ்சோலையில் இருந்து வெளியேற்றுவதற்கு விதிக்கப்பட்ட தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேயிலை தோட்ட தொழிலாளர் விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என நிலை அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற தடையானது தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மாஞ்சோலையில் இருந்து வெளியேற்றுவதற்கு விதிக்கப்பட்ட தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரத்தில் அங்கு வசிக்கும் தொழிலாளர்களை வெளியேற்ற தடையை நீட்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேயிலை தோட்ட தொழிலாளர் விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன, நிலை அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். மாஞ்சோலையை பிபிடிசி தேயிலை நிறுவனம் தரப்பிலும் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையைச் சேர்ந்த அமுதா மற்றும் ஜான் கென்னடி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் 700 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். பிபிடிசி நிறுவனம் தேயிலை தோட்ட நிறுவனங்களை அங்கிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. நிறுவனம் வழங்கும் இழப்பீட்டுத் தொகை வாழ்க்கையை நடத்த போதுமானதாக இருக்காது. ஆகவே மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தைச் சேர்ந்த 700 குடும்பங்களுக்கும் இலவச வீட்டுமனை பலா வழங்குவதோடு கலைஞர் கனவுக்கு இல்லத்திட்டத்தின் கீழ் வீடு கட்டித் தரவும், அரசு பணியை குடும்பத்தில் ஒருவருக்கு வழங்கவும், குழந்தைகளுக்கு உயர்கல்வி வழங்கவும் உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இதேபோல ஜான் கென்னடி என்பவர் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசின் தேண்டி தன் பொறுப்பில் எடுத்து நடத்தி அங்கிருக்கும் பணியாளர்களுக்கு பணியை தொடர வாய்ப்பளிக்க வேண்டும் எனவும் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மறுவாழ்வுக்கான வசதிகள் செய்து தரப்பட்டாலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மாஞ்சோலை பகுதியிலிருந்து வெளியே அனுப்பது அவர்களின் வாழ்க்கையை அளிக்கும் விதமாக அமைந்துவிடும். எனவே டென்டி நிர்வாகம் மாஞ்சோலையை தங்களது பொறுப்பில் நடத்த வேண்டும் எடுத்து நடத்த வேண்டும் என அறிக்கை தாக்கல் செய்தார். இதனையடுத்து தமிழக அரசின் டென்டி நிர்வாகம் மாஞ்சோலை திட்டத்தை எடுத்து நடத்த இயலுமா என்பது தரப்பாக அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்க கால அவகாசம் கோரப்பட்டது. அதே சமயம் மாஞ்சோலை தோட்டத்தில் அங்கிருந்து வெளியேற்றுவதாக பிபிடிசி நிறுவனம் தரப்பில் மின்சாரம் குடிநீர் ஆகியவற்றை நிறுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு மின்சாரம் குடிநீர் வழங்கும் வசதிகள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் தமிழக அரசு தரப்பிலும் பிபிடிசி நிறுவனம் தரப்பிலும் பதில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 8 ஒத்திவைத்துள்ளனர். ராஜலட்சுமி, மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றுவதற்கான தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலகிருஷ்ணன்.